சக்தி வெற்றி சீரியலில் இன்றைக்கி என்னடா கொஞ்சம் பார்க்கலாமாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வெற்றியோட கார் வந்து நின்றுது போல் இருக்குது. என்னங்க இந்த நேரத்தில் நின்றுச்சு? பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் வாக்கி என்னை விட்டுறீங்களா? மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பஸ்ஸில் வந்து போய்க்கிறேன். அதெல்லாம் இல்லைங்க, என்ன நம்பி வந்திருக்கீங்க? இருங்க, முதல்ல வந்து டிஃபன் எதுவும் சாப்பிட்லாம். அந்த கடையில் எதுவும் மெக்கானிக் யாரும் இருக்காங்களான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. பாட்டி, வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, சரி பண்ணோம். இந்த நேரத்தில் எந்த மெக்கானிக்பா இருப்பாங்க? காலையில் தான் வருவாங்க, இப்போ ஃபோன் அடித்து சொன்னாலும். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கலே. அதெல்லாம் முடியாதுன்னு சக்தி வந்து பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாம், மற்றபடி எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம். இல்லைப்பா, பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டேன்னா நான் நைட்டே வந்து எப்படியாவது வந்து சென்னைக்கு போயிடுவேன்ல விடிய காலையில. என்னங்க நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லையா? அந்த பாட்டி எடுத்து சொல்கிறாங்க, அப்போனா நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்து வண்டியை ரெடி பண்ணிட்டு நம்ம மாட்டு சட்டுன்னு வந்து கிளம்பிடணும், சரியாங்கணுன்னா சரின்னு சொல்லிடுறாங்க. வாங்கப்பா, முதல்ல வந்து உங்களுக்கு தங்கிறதுக்கான இடத்த வந்து காட்டுறேன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து லக்கேஜ்லாம் வச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க, சக்தியும் வெற்றியும். பாட்டி வந்து சாப்பாடு எடுத்துடுறான்னு சொன்னனால போகிறாங்க. இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னே தெரில, நம்ம நினச்ச காரியம் ஒன்று கூட நடக்கலை. ஏங்க, ஒரு காரியம் வந்து தள்ளி போகுதுன்னா அது இன்னும் சிறப்பாக நடக்கணும் தான் அர்த்தம். எப்படி முத முதல்ல போகிறதே வந்து லேட்டாக போகிறதுனா, நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, நம்ம வண்டி தான் வந்து சூப்பராக ஓட்டுவேன்னு தெரியும்ல. வண்டியை ரெடி பண்ணோன்னே ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களை வந்து சென்னையில் வந்து நான் ட்ராப் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்று வேணாம், வண்டி ரெடி ஆனோன்னு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டுரு. அங்கேயே நான் பஸ்ஸு பிடிச்சி போய்க்கிறேன், உனக்கு எதுக்கு தேவையில்லா சொல்லுமா? ஃபஸ்ட்டு வண்டியை ரெடி பண்ணுவோம், அப்புறமேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பாட்டி ரெண்டு பேரும் வந்து சப்ளம் பண்ணி உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டே நீ தான்ப்பா, காலேஜில் வந்து எல்லோரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னடா இது, அவங்களும் வேறு மனுஷங்க தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் தெரியுது, நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட எந்த உண்மையும் நான் மறைக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போகிறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மாட்டேன், நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே சந்தோஷமாச்சு. அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இது தானே நம்மளும் சொல்ல வந்தோம். ஆனால் இவன் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சொல்கிறா, நம்ம வந்து நாளைக்கு காதலை வந்து சொல்லிடலாம், நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அவள் பஸ்ஸில் ஏறி போனாலும் சரி, இல்லை நம்மளே ட்ராப் பண்ணாலும் சரி, நம்ம லவ் சொன்னதுக்கப்புறம் தான் அவள் வந்து முக்கியமான நாளை வந்து சந்திக்கணுங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெற்றியும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரிங்க, நீங்கள் உள்ளே தூங்க, நாங்கள் வெளியில் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியில் வந்து தூங்குறாங்க. சக்தியை பார்த்துட்டே இருக்காங்க. சக்தி வந்து லைட்டாக கண்ணை துறக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஐயோ, பிரச்சனையாக போகுதுரா, காலையில் லவ் சொல்கிற வரைக்கும் பொறுமையாடுறா, இப்போயே பிரச்சனை வந்த போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் திரும்பி வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்து வண்டியை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி மெக்கானிக் கூப்பிட்றாங்க, 500 ரூபா வந்து பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க. சக்தி வந்து கேட்குறாங்க, வண்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு, நானே உங்களை வந்து சென்னையில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன், அதெல்லாம் வேணாம், பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் மட்டும் ட்ராப் பண்ணால் அது போதும், நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எப்படியாவது வந்து நம்ம லவ்வை வந்து சொல்லி ஆகணும், இன்றைக்கி எனக்கு மட்டும் இல்லை சக்தி, உனக்கும் ஒரு முக்கியமான நாள் தான், நான் வந்து முத முதல்ல ஒன்று ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நீ எப்படி ஏற்றுக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரோஜா பூவை பார்த்து ஃபீலிங்காக வந்து எப்படி எந்த ஆங்கிள் வந்து லவ் சொல்லலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சக்தி வந்து பைய தூக்கிட்டு அப்படியே வெளில வரப்போ 4-5 பேர் அவங்கள்ட்ட வந்து வம்புலுக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெற்றிக்கு இது தெரியாது போல இருக்குது, அவங்க ரொம்பவே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க கத்துறாங்க, இது வந்து வெற்றி காலில் வந்து விழுந்துருச்சு போல இருக்குது, அவங்க லவ் சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே ரோஜா பூட வராங்க. என்னது, ஏன் ஒய்ஃப் கிட்டேயே நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்களாடான்னு சொல்லி அவங்க கிட்ட வராங்க. கிட்ட வந்தோன்னு அவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, வெற்றிடா வெற்றிடாங்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, அடி அடின்னு வெளுத்தெடுக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து சக்தி கிட்ட வந்து பேசுகிறாங்க, அவர் ரொம்பவே மோசமானவருங்க, இது மாதிரி தான் அவங்க குலத்தொழிலே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் அவங்க விட்டுற மாதிரியே தெரில, அடி அடினு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சக்தி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும் மறந்துட்டேன், நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், என்னை ஏற்றுப்பீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. சக்திக்கு ஒன்றுமே புரியல, அடிக்கணும்னு கோவம் வந்து கையை வந்து மடக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம அடிக்கிறத விட நம்ம இங்கேருந்து புத்திசாலித்தனமாக கிளம்புறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ரோஜா பூ வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இருந்தாலும் ஏன் ஆளுகிட்ட வந்து அவங்க வம்புழுத்துட்டாங்க, சும்மா இருக்க முடியுமா? இருங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் வந்து யாருன்னு காட்டிட்டு வந்துடுறேன், கொடுத்த பூசியெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி திருப்பியும் டிஷ்மின் டிஷ்மின் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடி வந்து ஒரு பஸ் நிற்கிது. சக்தி வந்து ஜீப்பை வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. பின்னாடி அப்படியே 2 ஸ்டெப்பாக வச்சு அந்த பஸ்ஸில் வந்து ஏறிடுறாங்க. தூரத்துலேருந்து சக்தியை வந்து பார்க்குறாங்க. நம்ம வெற்றி, என்னது பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்குது, நம்மள்கிட்ட கூட எந்த வார்த்தையும் சொல்ல, நம்ம ரோஜாப்பு கொடுத்தோம், அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் சொல்லியே, அவள் ஏற்றுக்கிட்டாலா இல்லையா, சரி போகும்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பஸ்ஸில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பஸ் மூவ் ஆகிடுச்சு போல இருக்குது, வேறு பஸ்ஸில் வந்து தேடுறாங்க. அச்சோ, பஸ் வந்து கிளம்பிடுச்சா, சரி வெளில வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சக்திக்கு. அவங்க வந்து ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரோஜா போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் லவ் சொன்னது கூட எனக்கு கோவமாக இல்லை, ஆனால் இத்தனை நாளாக வந்து உண்மையை மறைச்சிட்டு இது மாதிரி என்கிட்ட சகஜமாக வந்து பழகிருக்கானா, எனக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமே இல்லை, இவனும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கிற மாதிரி சமகோபத்தில் இருக்காங்க சக்தி. ஒன்று அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, ஏ லவ் வந்து சொல்லிட்டேன், என்னென்ன உண்மையாக தான் சொன்னியா இல்லை கனவுல சொன்னியா? ஏ உண்மையிலே சொல்லிட்டேன்டா, அவங்க வந்து வாங்கிட்டாங்க, நடந்ததெல்லாம் சொல்லுங்கள், அப்போ தானே என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டதுனால அவங்க வந்து நடந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
என்னண்ணா எனக்கு தெரியாதா, அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க மட்டும் போயிட்டாங்க. அப்போனா ஃபோன் அடித்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நானே ஒன்று ட்ராப் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலாக இருக்கும், நீங்கள் வந்து கேட்கவே மாட்டீங்கள, அதனால தான் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியாடா சொல்கிற? ஆமாண்ணே, சட்டுப்பட்டுன்னு வீட்டுக்கு வாங்க, அம்மாட்ட வந்து அடுத்த கட்டத்துக்கு பேசிடணும். இதை வந்து நாள் கடத்தக்கூடாது, ஏன்னா சக்தி அண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கே பல மாதம் எடுத்துக்கிட்டீங்க. அம்மாக்கிட்ட இப்போயே ஒரு முடிவு வந்துடணும், இல்லாடி பூஜாவுக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே பிரச்சனையாகிடும். நீ தாண்டா புத்திசாலித்தனமாக பேசுகிற, நான் உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இதை பற்றி பேசலாம்னு சொல்லி வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் சக்தி வந்து ரோஜா போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கையில் வச்சுட்டு இருந்தாலே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, இது தூக்கப்படவும் மனசு இல்லையே, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி.